அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் சேப்பங்கிழங்கு எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த சேப்பங்கிழங்குகளை ஒரு நாலு கிழங்கு எனக்கு முளைச்சிருந்தது, அதை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு விடலான்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் மண்ணை நிரப்பி அதில் ஒன்று ஒன்றுத்தையும் நான் பதிச்சு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வளர ஆரம்பிச்சுது. இப்போ இந்த அளவு வளர்ச்சி வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிச்சு. இதை வந்து நான் நேரடியாக மண்ணில் வந்துட்டு வைக்கலை, அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதுக்கப்புறம்தான் வச்சேன். ஏன்னா ஒரு சிலது வந்து முளைக்கும், ஒரு சிலது வந்து வீணாக போயிடும், அதனால் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் மண்கலவை வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அதை நேரடியாக நான் முளைக்க வைக்கலை. ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான மண்கலவையை தயார் செய்யணும், மற்ற காய்கறிகளுக்கு ஒரு மாதிரியான மண்கலவையை தயார் செய்யணும், அப்போ தான் அதுக்கான பலனை நம்ம எடுக்க முடியும். ரூட் வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்காத நல்ல மண்கலவையை நம்ம தயார் செய்யணும். இது ஈரப்பதமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணியும் அதில் தேங்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி தேங்கும்போது வேர் அழுகி செடி வீணாக போயிடும். சேப்பங்கிழங்கோடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 6 மாதம். இந்த 6 மாதத்தில் நம்ம அதை அறுவடைக்கு எடுத்துக்கிடலாம். நான் மொத்தம் 4 பேகில் சேப்பங்கிழங்கு வச்சு விட்டுருந்தேன். பொங்கல் அறுவடையில் 1 பேகை நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 பேகோடைய அறுவடையை தான். பொதுவாக ரூட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நமக்கு வளர்கிறதுக்கு அதிகமான காலம் எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு நான் மண்கலவை தயார் பண்ணும்போது அது கூட நிறைய விலை சருகுகளை நிறைய சேர்த்துக்குவேன். இதனால் வந்துட்டு அதுவும் மக்கி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உரமாகும். அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ரூட் வெஜிடபிள்ஸ் வளர்க்கும்போது அதில் இலை சருகுகளை போட்டுக்கிட்டால் நமக்கு உரம் கொடுக்குற விஷயம் கொஞ்சம் கம்மியாகும். மண்கலவை தயார் செய்யும்போது கொடுத்த உரம் மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருந்தேன். மேற்கொண்டு எந்த உரமும் நடுவில் இதுக்கு நான் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெருசாக பராமரிப்பு இல்லாத ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சேப்பங்கிழங்கு தான். இந்த சேப்பங்கிழங்கு இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் எடுத்துக்கிச்சு. அதிலிருந்து நம்ம களை செடிகளை மட்டும் எடுத்து விட்டால் போதும், மற்றபடி தினமும் தண்ணி விட்டாலே போதுமானது. இதை நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. இதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதோடைய காயெல்லாம் நம்ம தனியாக இப்போ எடுக்கலாம். மண்ணை எடுத்துட்டு இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி விட்டுட்டு அதில் இருக்க வேர் தனியாகவும் செடி தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துட்டு ஒரு ஒரு காயாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கை மண்ணிலேருந்து எடுத்த உடனே நம்ம சமைக்க முடியாது. அப்படியே சமைச்சோன்னா நமக்கு நாக்கு அரிக்கும். கொஞ்ச நாள் அப்படியே நம்ம எடுத்த காயை ஓரமாக போட்டு விட்டோன்னா அது கொஞ்சமாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் இருக்க காரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சமைச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு அறுப்புத்தன்மை சப்போஸ் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அதெல்லாமல் கொஞ்சமாக புளித்தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா இல்லை எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு வித்தியாசமான ஒரு சுவை கிடைக்கும். ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அப்போ தான் தெரியும் எனக்கு இந்த இலையையும் அந்த சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் இந்த இலையை வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அதில் இருக்கிற அந்த நரம்பை வந்துட்டு எடுத்துட்டு கொஞ்சம் கூட புளி போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முளைச்ச கிழங்கு எடுத்து திரும்ப நம்ம மண்ணில் நட்டு வச்சோம்னா 6 மாதம் கழித்து நமக்கு இந்த அளவுக்கு நிறைய கிழங்கு கிடைக்கும். இப்போ நான் திரும்ப இதை எடுத்து வச்சுருவேன், எனக்கு திரும்பவும் எனக்கு கிழங்கு கிடைக்கும் இதிலிருந்து.